வெல்கம் டு மிஸ்டர் குட்டி ஸ்டோரி. நாங்கள் பிஜே. காணாம போன சோல்ஜர்ஸ கண்டுபிடிக்கிறதுக்காக தன்னோட டீமோட ஆர் பாயிண்ட்ன்ற இடத்துக்கு கிளம்பி போற படத்தோட ஹீரோ. அவங்க உயிரோட அந்த ஆர் பாயிண்ட்ன்ற இடத்துல இருந்து வெளியில வந்தாங்களா இல்லையான்றத நிறைய ஆரர் எலமெண்ட்ஸோட பயங்கர த்ரில்லா நமக்கு சொன்ன படம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆர் பாயிண்ட். 2004 வருஷம் வெளியான இந்த படம் ஒரு வார் பேஸ்டு ஆரர் மூவி. படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நெட்ஃபிளிக்ஸ்லயே அவைலபிலிட்டியா இருக்கு, நீ போய் பாத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 10 நிமிஷம் எங்க கூட டிராவல் பண்ணுங்க, இந்த படத்தோட மொத்த கதையும் நம்ம பாத்திரலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல வியட்நாம்ல இருக்க ஒரு இடத்துல ஜான் 7, 1972 நேரம் காலை 1:30 காட்டுறாங்க. அங்க இருக்க கொரியன் மிலிட்டரி பேஸ்க்கு ஒரு டிரான்ஸ்மிஷன் வருது. அதை கேக்குற ரெண்டு ஆர்மி சோல்ஜர்ஸும் அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன்னா அது ஏற்கனவே இறந்து போனதா நினைச்சிட்டு இருக்க ஒரு கொரியன் படைப்பிரிவு கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. அதுல அவங்க நாங்க செத்துட்டு இருக்கோம், எங்களை காப்பாத்துங்கன்னு அலற சத்தமா கேக்குது. அதனால அதை உடனே மேலதிகாரிகிட்ட சொல்லி ஆகணும்னு ஒருத்தன் ஓட அப்படியே டைட்டில் கார்டு போடுறாங்க. அடுத்த சீன்ல முகம் ஃபுல்லா கட்டு போட்டு ஒருத்தன் பெட்ல அட்மிட் ஆயிருக்கான். அவங்க கிட்ட டாங்கி 3 உன்னோட யூனிட் தானே ஒரு ஆபீசர் கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு அவன் ஆமா சார், ஆமா என்னோட யூனிட் இருந்த எல்லாரும் செத்துட்டாங்கன்னு சொல்ல, அப்புறம் எப்படி 3 நாள் முன்னாடி உன்னோட ஆளுங்க கிட்ட இருந்து எங்களுக்கு ஒரு டிரான்ஸ்மிஷன் ரிசீவ் ஆச்சு, அது 3வது முறையா எங்களுக்கு கிடைச்சிருக்கு, சோ உன்னோட யூனிட்க்கு என்னதான் ஆச்சுன்னு ஒழுங்கா உண்மையா சொல்லுன்னு அந்த ஆபீசர் கேக்க, உண்மையாவே என் யூனிட்ல இருந்தவங்க இறந்துட்டாங்க, அவங்களோட டேக் எல்லாம் என் கையால நான் தான் கலெக்ட் பண்ணேன், அது இல்லாம அந்த ஆர் பாயிண்ட்ல எங்களை கொல்ல ஒரு வியட்நாம் சோல்ஜர்ஸ் கூட வரல, ஆனா எங்க ஆளுங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் சுட்டுக்கிட்டு என் கண்ணு முன்னாடியே இறந்தாங்கன்னு அலறிக்கிட்டே பயத்துல சொல்றான். அதெல்லாம் கேக்குற ஆபீசருக்கு பயங்கரமா குழம்புது. இப்ப கட் பண்ணா ஹீரோ அவரோட உயர் அதிகாரி ரூம்ல இருக்காரு. அந்த ஆபீசர் ஹீரோவோட ஃபைல்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு உன்ன பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நீ ரொம்ப திறமையான ஆளு, அப்படி இருக்க உன்கிட்ட நான் ஒரு பொறுப்பை ஒப்படைக்க போறேன்னு ஒரு ஃபைல தராரு. அதுல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆர் பாயிண்ட்ன்ற ஒரு இடத்துல காணாம போன 25 சோல்ஜர்ஸோட டீடைல் இருக்கு. அவங்க கிட்ட இருந்து தான் ஃபர்ஸ்ட் சீன் டிரான்ஸ்மிஷன் வந்திருக்கும். சோ அவங்கள கண்டுபிடிக்கிற பொறுப்பை தான் இப்ப ஹீரோ கிட்ட கொடுத்திருக்காரு. இப்ப ஹீரோ கூட கிளம்பறதுக்கு 8 பேர் கொண்ட யூனிட் ரெடியா இருக்கு. நம்ம ஹீரோ தான் லிட்டனன்ட், அதுல ஒரு சர்ஜென்ட்டும் இருக்காரு. சோ இப்ப ஹீரோவோட சேர்த்து மொத்தம் 9 பேர் ஒரு போட்ல காணாம போன சோல்ஜர்ஸ கண்டுபிடிக்க ஆர் பாயிண்ட்ன்ற இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்தை ரீச் பண்ணதும் டீம்ல இருக்க ஒருத்தன் எல்லாரும் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்ல சர்ஜென்ட் அதை தடுக்கிறாரு. ஆனா ஹீரோ பரவாயில்ல போட்டோ தானே எடுத்துக்கங்கன்னு சொல்லிறாரு. இப்ப எல்லாரும் போட்டோ எடுத்துட்டு ஒரு காட்டு வழியா நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப சடனா யாரோ ஹீரோ யூனிட்ட பயங்கரமா தாக்குறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அந்த இடமே கன் சத்தம் மட்டும் தான் இருக்கு. யாரு எங்க இருந்து சுடுறாங்கன்னே தெரியல. ஒரு கட்டத்துல எந்த இடத்துல இருந்து தாக்குறாங்கன்னு தெரிஞ்சுகிட்ட ஹீரோ சுத்தி போய் ஒரு லான்ச்சரை யூஸ் பண்ணி எதிரியோட படைய காலி பண்றாரு. எல்லாரும் கிட்ட போய் பார்க்கும்போது அதுல ரெண்டு பேர் இறந்து போயிருக்கானுங்க. ஒரு பொண்ணு மட்டும் நல்லா அடிபட்டு சாகுற நிலைமையில துடிச்சிட்டு இருக்கா. அவ கையில மணி மாதிரி ஏதோ பிரேஸ்லெட் போட்டிருக்கா. ஹீரோ அதை பாக்குறாரு. இப்ப எல்லாரும் அந்த பொண்ணை கொன்னுடலாம்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, அவளை கொல்ல வேணாம்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஹீரோ மேப் எல்லாம் பாத்துட்டு இங்க இருந்து தான் ஆர் பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகுது, சோ எல்லாரும் இங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு சொல்றாரு. அப்போ ஒரு சோல்ஜர் அங்க இருக்க ஒரு கல்வெட்டை பாக்குறான். அதுல சைனீஸ்ல ஏதோ எழுதி இருக்கு. அதை படிக்கிற சோல்ஜரோட முகமே மாறுது. அப்படி என்ன அதுல எழுதி இருக்குன்னா, 100 வருஷத்துக்கு முன்னாடி சைனீஸ் வியட்நாம் மக்களை கொன்னாங்க, கொல்லப்பட்ட மக்களோட பிணங்களை இந்த இயற்கை கீழே தான் புதைச்சாங்க, அதுக்கு மேல ஒரு கோவிலை கட்டி அது எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க, நீங்க எங்க போனாலும் நான் வருவேன், உங்க கையில ரத்தம் படிஞ்சிருந்தான்னு படிச்சு முடிக்கும் போது அதோட கல்வெட் முடிஞ்சிருது, என்ன அறகுறையா இருக்குன்னு எல்லாரும் யோசிக்க ஒரு பக்கம் எல்லாருக்கும் கொஞ்சம் பயமும் பத்திக்குது. அப்ப ஒரு சோல்ஜர் இதெல்லாம் வெறும் பூச்சாண்டிக்கு, நம்ம கையில ரத்தம் படிஞ்சிருந்தா இந்த கல்லு என்ன பண்ணுன்னு சொல்லி அது மேல ஒண்ணு கடிச்சு விட்டுறான். இப்ப எல்லாரும் கிளம்பி போனதுக்கு அப்புறம் ஒரு கல்லுல திரும்பி போக முடியாதுன்னு எழுதி இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அன்னைக்கு நைட் எல்லாரும் ஒரு இடத்துல ஸ்டே பண்றாங்க. இப்ப ஹீரோ மிலிட்டரி பேஸ கனெக்ட் பண்ண ட்ரை பண்றாரு, ஆனா சிக்னல் கிடைக்கவே இல்ல. அந்த கல்வெட்டுல எழுந்து இருந்ததை யாரும் நம்பலனாலும் அது உண்மையா இருக்குமோ அப்படி இப்படின்னு ஒரு சின்ன சலசலப்பு போயிட்டே இருக்கு. காலையில எல்லாரும் எழுந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. அவங்க தங்குன இடத்துக்கு பக்கத்திலேயே பெரிய ஹோட்டல் மாதிரி பாழடைஞ்ச பில்டிங் ஒன்னு இருக்கு. அதை பார்த்தா எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. ஏன்னா ராத்திரி ஃபுல்லா ஒருத்தர் கண்ணுக்கு கூட அந்த பில்டிங் தெரிஞ்சே இருக்காது. சரின்னு அந்த பில்டிங் குள்ள யாராச்சும் இருக்காங்களான்னு போய் பாக்குறாங்க. அப்ப அந்த பில்டிங் ஃபுல்லாவே எரிஞ்சு போன மாதிரி இருக்கு. அவங்க நினைச்ச மாதிரி யாருமே அந்த பில்டிங் குள்ள இல்ல. அது மட்டும் இல்லாம ஒரு டேப் ரெக்கார்டர் அவங்களுக்கு கிடைக்குது. அடுத்த சீன்ல ஹீரோ அந்த ஆபரேஷன் பத்தி எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இங்க இருந்து 3.5 கிலோமீட்டர் ஆர் பாயிண்ட் தான், நமக்கு இன்னும் 7 நாள் தான் பாக்கி இருக்கு. அதுக்குள்ள காணாம போன பெட்டாலியன் 53 குரூப் உயிரோடவோ இல்ல பொணமாவோ கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்ல டீம் ரெண்டு குரூப்பா பிரிஞ்சு சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒரு டீம் சர்ஜென்ட்டும் இன்னொரு டீம் ஹீரோவும் வழி நடத்துறாங்க. அப்ப அதுல இருக்க ஒரு பயந்தாங்குழி யூரின் பாஸ் பண்ண போயிடறான். அந்த கேப்ல சர்ஜென்ட் மத்தவங்களை கூட்டிட்டு போறாரு. ஒரு இடத்துல ரெண்டு வழி பிரியுது. அதுல அவங்க ரைட் சைட்ல போயிட, பின்னாடி வந்த பயந்தாங்குழி லெப்ட் சைட்ல போயிடறான். அப்ப அவனுக்கு முன்னாடி அவங்க டீம் பொறுமையா நடந்து போயிட்டு இருக்காங்க. இவனும் கத்து கத்துன்னு கத்துறான், ஆனா யாருமே திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அப்ப முன்னாடி இருக்கவன் ஹெல்மெட்ல ஜங்க் சக் எனக்காக வெயிட் பண்ணுன்னு போட்டுருக்கு. இவன் அதெல்லாம் பாத்துட்டு இருக்கும் போது அந்த
டீம் அப்படியே புதருக்குள்ள நடுவுல ஹைட் ஆகுறாங்க. இவனோ அவங்களை ஃபாலோ பண்றான். ஆனா உட்கார்ந்தவங்க எழுந்துக்கவே இல்லைன்னு இவனோ அவங்க இருந்த இடத்துல போய் பார்க்கறான். அங்க யாருமே இல்ல. இவன் எனக்கு பயமா இருக்கு, ஏன் இப்படி விளையாடுறீங்கன்னு கத்த. அப்பதான் அவனுக்கு புரியுது அந்த டீம் இவனோட டீமே இல்லைன்னு. வந்தது பேய்தானு தெரிஞ்ச அவன் அலறிட்டே ஓட, அப்ப ஹீரோக்கு சர்ஜன் கால் பண்ணி எங்க டீம்ல இருந்த ஒரு சோல்ஜர் காணோம்னு சொல்றாரு. சரின்னு ஹீரோவும் சர்ஜன் கிட்ட நம்ம ஒரு இடத்துல மீட் பண்ணலாம்னு சொல்லி அங்க போறாரு. அந்த இடத்துல ஒரு பாழடைஞ்ச கோவில் ஒன்னு இருக்கு. அங்க ரெண்டு டீமும் மீட் பண்ணிக்கிறாங்க. அந்த பயந்தாங்கோலியா அங்க இருக்க ஒரு பொந்துல தான் பயந்து போய் ஒளிஞ்சிட்டு இருக்கான். அவங்க அவனை காப்பாத்தி கூட்டிட்டு போறப்ப அந்த கோவில்ல ஒரு இடத்துல வத்தியெல்லாம் ஏத்தி வச்சிருக்கிறத பாக்குறாங்க. ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த இடத்துல யார் இதை ஏத்திருப்பான்னு எல்லாருக்கும் சந்தேகம் வருது. ஆனா அப்ப அது முக்கியம் இல்லைன்னு எல்லாரும் பழைய பில்டிங்கே திருப்பி வந்துடுறாங்க. அங்க வந்ததும் அந்த பயந்தாங்கோலியா அவன் பயந்தது இல்லாம எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருக்கான். ஜங்சக் எனக்காக வெயிட் பண்ணி எழுதியிருந்த ஹெல்மெட் யாருதுன்னு எல்லாத்தையும் எடுத்து பாத்துட்டு இருக்கான். அப்ப டீமுக்குள்ளேயே கொஞ்சம் கைகலப்பாயிடுது. சடனா ஏதோ ஹெலிகாப்டர் சத்தம் கேட்க எல்லாரும் வெளியே வந்து பாக்குறாங்க. அதுல இருந்து ஒரு யூஎஸ் டீம் இறங்கி வராங்க. அவங்க ஒரு நாலு நாளைக்கு ஒரு தடவை இங்க இருக்க பேட்டரி எல்லாம் செக் பண்ணி சேஞ்ச் பண்ண வருவோம்னு அந்த டீமோட ஹெட் சொல்றான். சரின்னு எல்லாரும் உள்ள போக அந்த யூஎஸ் டீம் பேட்டரி எல்லாம் செக் பண்ணி சேஞ்ச் பண்ணிட்டு உடனே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்ப யூஎஸ் டீமோட ஹெட் ஹீரோ கிட்ட இந்த பில்டிங் பிரெஞ்சு ஆளுங்களால கட்டப்பட்டது. ஆனா அந்த பிரெஞ்சு ஆளுங்களே இப்ப உயிரோட இல்ல. ஆனா அவங்கள கொன்னது வியட்நாம் சேர்ந்தவங்க இல்ல. இவ்வளவு ஏன் வியட்நாம் ஆளுங்களே இங்க வந்தா கூட இறந்துதான் போவாங்க. அந்த அளவுக்கு சபிக்கப்பட்ட ஒரு இடம். நாங்க நாலு நாள் கழிச்சு திரும்பி வரும்போது நீங்களே உயிரோட இருப்பீங்களான்னு டவுட் தான். எனவே குட் லக்னு சொல்லிட்டு இன்னும் பயமுறுத்திட்டு போயிடறானுங்க. அப்ப ஹீரோ அவனோட டீம்ல இருந்த ஒருத்தங்கிட்ட ஹெட் குவார்டர்ஸ் கனெக்ட் பண்ண முடிஞ்சதான்னு கேட்க, அவன் இல்ல சார், இதுல பக்கத்துல இருக்க சிக்னலோட மட்டும் தான் பேச முடிஞ்சது. நான் ஒரு பிரெஞ்சு ஆள் கூட பேசினேன். அந்த ஆர்மியில இருந்த ஒருத்தன் என்கிட்ட பேசும்போது தன்னோட ட்வின் பிரதர் கூட சீக்கிரமா நாம இருக்க இந்த இடத்துக்கு வரதா இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னு சொல்ல ஹீரோ அதை நம்பவே இல்ல. அப்புறம் ஒருத்தன் அந்த பயந்தாங்கொலிய தனியா கூட்டிட்டு வந்து அந்த ஹெல்மெட் பத்தி உனக்கு எப்படி தெரியும்னு கேட்க, அவன் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடறான். அப்பதான் அந்த ஹெல்மெட்ல எழுதியிருந்த ஜங்சக் அவனோட பேருன்னு தெரியுது. அந்த ஹெல்மெட் காணாம போன டீம்ல இருந்த தன்னோட ஃப்ரெண்டு தான் பயத்துல தனக்குள்ளேயே சொல்லிக்கிறான். அதெல்லாம் யாரோ ஒளிஞ்சிருந்து பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப எல்லாரும் தூங்கலான்னு போக அப்ப அந்த டிரான்ஸ்மிட்டர் எல்லாம் செக் பண்றவன் அந்த டேப் ரிகார்டர சரி பண்ணி கொண்டு வரான். அதுல சாங்ஸ் எல்லாம் பிளே ஆக அந்த சந்தோஷத்துல எல்லாரும் செம்மையா டான்ஸ் ஆடுறாங்க. திடீர்னு அந்த பாட்டு நின்னு போய் அதுக்கு பதிலா நிறைய பேரோட அலறல் சத்தம் கன் ஷூட் சத்தமா கேக்குது. அதெல்லாம் கேட்டதும் எல்லாருக்கும் அள்ளு விட்டுருது. ஹீரோ மட்டும் அதை பிளே பண்ணி கேட்டுட்டு இருக்கான். நைட் வெளியில ரெண்டு பேர் காவலுக்கு இருக்கானுங்க. அப்படி அவனுங்க பேசிட்டு இருக்கும் போது யாரோ ஓடுற மாதிரி இருக்கு. ஒருத்தன் அது நம்ம டீம்ல இருக்க ஜங்க்னு சொல்றான். அவனுங்க கூப்பிட்டு கூட அந்த ஆளு நிக்கவே இல்ல. அந்த சமயம் ஹீரோ ஜன்னல் வழியா பாக்கும்போது வெளியில ஒயிட் ட்ரெஸ் போட்டு ஒரு பொண்ணு நிக்கிற மாதிரி தெரியுது. கிட்ட போய் பாக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள அவ மறைஞ்சு போயிடறா. அப்படியே அந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்த நாள் காலையில காவலுக்கு இருந்தவன்ல ஒருத்தன் சர்ஜன் கிட்ட ஜங்க் மிஸ்ஸிங்னு சொல்றான். அதை கேட்ட சர்ஜன் இவ்வளவு நேரம் கழிச்சு வந்துதான் அதை சொல்லுவியான்னு ஒரு எத்து எத்து விடுறான். உத வாங்கின கடுப்புல தனியா வந்தவன் படிக்கட்டுல உட்காந்துட்டு கண்ணாடியில எங்கெல்லாம் வீங்கி இருக்குன்னு பாத்துட்டு இருக்க. கண்ணாடி மேல இருந்து ரத்தமா சொட்டுது. என்னன்னு மேல அவன் பாக்க அப்படியே பக்கெட்ல தண்ணிய புடிச்சு ஊத்துன மாதிரி ரத்தம் அவன் மூஞ்சு ஃபுல்லா வந்து விழுது. அந்த பயத்துல அவன் கத்த காணாம போன ஜங்க் மேல கழுத்தறுபட்டு ஹேங் பண்ணி தொங்கிட்டு இருக்கத நமக்கு காட்டுறாங்க. அந்த பணத்தை கீழே இறக்கி பேக்ல கவர் பண்ணி வைக்கும் போது சர்ஜன்ட் ஹீரோ கிட்ட, இது கண்டிப்பா வியட்நாம் ஆளுங்களோட வேலைதான், நாம அவங்கள சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்ல, ஹீரோ நம்ம வேலை அது இல்ல, நம்ம வேலை காணாம போன சோல்ஜர்ஸ கண்டுபிடிக்கிறது, அதை மட்டும் பாத்துட்டு நம்ம கிளம்பினா நல்லதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட சர்ஜன்ட்டுக்கு கடுப்பாகுது. இப்ப திரும்பி அந்த டெம்பிளுக்கு போய் பாக்குறாங்க. அங்க திரும்பவும் யாரோ வத்தி எல்லாம் ஏத்தி வச்சிருக்காங்க. அப்ப கண்டிப்பா இங்க யாரோ வராங்கன்னு தெரிஞ்சு அங்க நிறைய கண்ணி வெடிகளை செட் பண்ணிட்டு போயிடறாங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோ எப்படியோ ஹெட் குவார்டர்ஸ கான்டாக்ட் பண்ணிடுறாரு. அப்ப கேப்டன் கிட்ட டீம்ல இருந்த ஜங்க யாரோ கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்ல கேப்டன் ஹீரோவை பார்த்து உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கான்னு கேக்குறாரு. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப காணாம போன ஜங்க கண்டுபிடிக்கிறது தான் உன் மிஷினு, அப்படி இருக்க நீ எப்படி அவன் செத்ததை பாத்துருக்க முடியும், இப்ப உன்னோட டீம்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேப்டன் கேட்க, ஜங்க் இறந்து போய் இப்ப 9 பேர் தான் இருக்கும்னு ஹீரோ சொல்ல, நீ கிளம்பும் போதே 9 பேரோட தான் கிளம்புன, வளராம சர்ஜன் கிட்ட காலை கூடுன்னு சொல்ல ஹீரோ அதை அப்படியே கட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் எல்லார் மனசுக்குள்ளயும் ஒரு பயம் கலந்த குழப்பம் வந்துருது. உண்மையாவே நம்ம 9 பேர் தான் வந்தோமான்னு ஸ்டார்டிங்ல எடுத்த போட்டோவெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க. ஆனா அதுல 10 பேர் இருக்க மாதிரி தான் காமிக்கிறாங்க. அன்னைக்கு தூங்காமையே நேரம் போகுது. வெளியில நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்ப காவலுக்கு இருக்க ஜங்சக் எனக்காக வெயிட் பண்ண ஜங்சக்னு ஹெல்மெட்ல போட்டிருந்த ஃப்ரெண்டை பத்தி யோசிச்சு பாத்துட்டு இருக்கான். அப்ப பக்கத்துல இருந்த பயந்தாங்கொலி கிட்ட உண்மையை சொல்றா, என் ஃப்ரெண்டோட ஹெல்மெட்டை எங்க பார்த்தேன்னு கேட்க அவன் வெறுப்பாகி எழுந்து போயிடறான். கொஞ்ச நேரம் கழிச்சு மழை விட்டுறது. ஜங்சக் தூக்கத்துல இருந்து எழுந்து பார்க்க பயந்தாங்கொலி எதிர்க்க உட்காந்துக்கிட்டு ஏதோ கேமராவை நோண்டிட்டு இருக்கான். அதை பார்த்த ஜங்சக், என் கேமராவெல்லாம் நீ தொடாதரான்னு புடுங்கி வச்சுக்க, அந்த கேமரா உனக்கு ரொம்ப பிடிக்குமா, ஆனா எனக்கு தெரியும் அந்த கேமரா உன்னோடது இல்லைன்னு தலையை குனிஞ்சுக்கிட்டே பயமுறுத்துற மாதிரி பேச ஜங்சக் கோவத்துல அவன் தலையை தட்ட அவனோட ஹெல்மெட் கீழ விழுந்துருது. அப்பதான் அது அந்த பயந்தாங்கொலி ஃப்ரெண்ட் இல்ல, காணாம போன அவனோட பழைய ஃப்ரெண்டுன்னு தெரிய அவன் அலறி அடிச்சுட்டு ஓடிடுறான். அப்ப பாத்ரூம் போறதுக்காக ஒதுங்கின பயந்தாங்கொலி இந்த நேரத்துல இவன் எங்க இப்படி ஓடுறான்னு பாக்க அப்படியே அந்த சீனை கட் பண்றாங்க. இப்ப ஹீரோ கண்ணுக்கு திரும்பவும் அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்ட பொண்ணு தெரியுது. அது வேற யாரும் இல்ல, ஸ்டார்டிங் சீன்ல இவங்க கொல்லாம விட்ட பொண்ணு தான் அந்த பொண்ணு. இவன் எப்படி இங்க வந்தா, இங்க என்ன பண்றான்னு ஹீரோ
ஹீரோ அவளை ஃபாலோ பண்ணிட்டே போக கொஞ்சம் தூரத்துல அவ மறைஞ்சு போயிரா. மின்னல் மின்னும் போது அந்த இடம் ஃபுல்லாவே கல்லறையா இருக்கு. இந்த சீன் பாக்கும்போது உண்மையாவே நமக்கு அள்ளு விட்டுறோம். அது ஃபுல்லாவே பிரெஞ்சு சோல்ஜர்ஸ் பேரா இருக்கு. டீம்ல ஒருத்தன் ட்வின் பிரதர்ஸ் பத்தி சொன்னான்ல, அவங்களோட சமாதியும் அங்க தான் இருக்கு. ஹீரோ அதெல்லாம் பார்த்து ஷாக் ஆகுறாரு. அந்த இடத்துல அந்த பொண்ணு கையில பார்த்த மணியும் கிடைக்குது. அப்படினா இறந்து போனவங்க எப்படி நம்ம டீம் கிட்ட பேசிருக்க முடியும்னு ஹீரோக்கு செம்மையா குழம்புது. அதே சமயம் தன்னோட ஃப்ரெண்ட பார்த்து பயந்து ஓடுன ஜங்சக் அந்த கோவில் கிட்ட போயிட அப்பவும் அந்த வத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. பயத்துல அவன் திரும்பி பார்க்க அவனோட ஃப்ரெண்ட் அங்க அவன் பின்னாடியே நிக்கிறான். அதை பார்த்து பயந்து அவன் அலற பில்டிங்ல இருக்கவங்களுக்கு வெடி சத்தம் ஒண்ணு கேக்குது. எல்லாரும் அந்த சத்தம் கேட்டு கண்ணி வெடி வெடிச்ச கோவில் கிட்ட வராங்க. அங்க ஜங்சக் கண்ணி வெடியில சிக்கி சாகுற நிலைமையில உயிருக்கு போராடிட்டு இருக்கான். எல்லாரும் அவனை காப்பாத்த முயற்சி பண்ண அவன் பயந்தவங்களைய பார்த்து என்ன கொன்னுடாதரான்னு சொல்லிட்டு செத்து போயிடறான். அங்க அவனோட ஹெல்மெட்லயும் அந்த மணி இருக்கிறத ஹீரோ பாக்குறான். இப்ப செத்தவன் பணத்தை எடுத்துட்டு பில்டிங்க்கு வந்து சேர்றாங்க. அங்க அந்த பயந்தாங்குழி நம்மள வேணும்னே இந்த மிஷினுக்கு அனுப்பி நம்மள ஏமாத்திட்டாங்க. இங்க பேய் தான் இருக்கு, அதுங்க நம்மள உயிரோட விடாதுன்னு அவன் சொல்ல சர்ஜன்ட் அவனை அடிக்கிறாரு. கடைசியில சர்ஜன்ட்டும் ஹீரோ கிட்ட ஹெட் குவார்டர்ஸுக்கு கால் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்லி மிஷினை நிறுத்த சொல்லுங்கன்னு சொல்ல அதுக்கு ஹீரோ நம்ம என்ன சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க, எனக்கு இன்னும் காணாம போனவங்களை கண்டுபிடிக்க முடியும்னு நம்பிக்கை இருக்குன்னு சொல்ல அடுத்த நாள் ரெண்டு டீமா பிரிஞ்சு மிஷினை திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுல சர்ஜன்ட் கூட நாலு பேரும் ஹீரோ கூட ரெண்டு பேரும் போய் சர்ச் பண்றாங்க. அப்படி போகும்போது சர்ஜன்ட் ஹீரோ அந்த கல்லறையில மிஸ் பண்ண லைட்டரை கீழே இருந்து எடுக்கிறான். அதை பார்த்ததும் சர்ஜன்ட்டுக்கு ஹீரோ மேல சந்தேகம் வருது. நமக்கு தெரியாம ஹீரோ தான் ஏதோ பண்ணி எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருக்கான அந்த இடத்தை சர்ச் பண்ண சொல்றாரு. இங்க ஹீரோ டீம் முதல்ல பார்த்த கல்வெட்டு இருக்க இடத்திலேயே திரும்ப திரும்ப சுத்திட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் நாம ஏன் ஒரே இடத்துல சுத்திட்டு இருக்கோம்னு டவுட் வர அப்பதான் திரும்பி போக முடியாதுன்னு போட்டிருந்ததா பாக்குறாங்க. அதை பார்த்ததும் எல்லாருக்கும் பயமாயிடுது. அப்படியே ஹீரோ டீம் அங்க ஒரு ஹெலிகாப்டர் கிராஷ் ஆகி இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அது நடந்து பல வருஷம் இருக்கும் போல. அது ரெண்டு நாள் முன்னாடி பேட்டரி சார்ஜ் பண்ண வந்த US ஆர்மியோட பேட்ஜ் எல்லாம் பாக்குறாங்க. ஆனா அங்க அவங்களோட எலும்பு கூட தான் இருக்கு. அப்படின்னா நம்மள பாக்க வந்தவங்க யாருன்னு ஹீரோக்கே பயங்கரமா குழப்பமாவது. உடனே ஹீரோ சர்ஜன்ட்டுக்கு கால் பண்ண ட்ரை பண்ண லைனே கிடைக்க மாட்டேது. அந்த பக்கம் சர்ஜன்ட் யாரோ ஒருத்தனை சந்தேகப்பட்டு துரத்திட்டு போக டீம்ல இருக்க எல்லாரும் அவரை காணோன்னு தேடிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு குட்டையில பயங்கர சேரா இருக்கு. அதுல கிராஸ் பண்ணி போகும்போது அந்த குட்டை ஃபுல்லாவே பொணமா மிதக்கிறத பார்த்து எல்லாரும் ஆடி போறாங்க. அதுல ஒருத்தன் நம்ம தேடி வந்த யூனிட் இவங்க தானான்னு கேட்க அப்ப நம்மள யாரோ ஃபாலோ பண்றாங்கன்னு பயந்தாங்குழி உளர ஆரம்பிக்கிறான். எல்லாரும் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்க இவன் பேய பார்த்து குழம்பி போய் அங்க டீம் பக்கமாவே கண்ணாபின்னான்னு சுட்டுட அந்த டைம் ஹீரோ டீம் வர அதுல இருந்த ஒருத்த மேல குண்டுபட்டு அவன் இறந்து போயிட அவன் மேல பாசமா இருந்த ஃப்ரெண்டு பயந்தாங்குழிய அடிக்க போறான். அந்த டைம் என்ன நடக்குதுன்னே தெரியாம எல்லாரும் நிக்க ஹீரோ மேல பார்த்து சுட்டு அந்த பிரச்சனையை அமைதி பண்றான். அவன் உடம்ப பில்டிங்க்கு கொண்டு வராங்க. அந்த சமயம் சர்ஜன்ட்ட காமிக்கிறாங்க. அவர் ஒரு கொகையில இருந்து எழுந்துக்கிறாரு. நாம எப்படி இங்க வந்தோம், யார் நம்மள கூட்டிட்டு வந்தாங்கன்னு எதுவுமே அவருக்கு ஞாபகம் இல்ல. அந்த இடத்துல ரேடியோ டிரான்ஸ்மிஷன் சத்தமோ யாரோ அங்க உட்கார்ந்திருக்க மாதிரியும் தெரியுது. கிட்ட போய் பார்த்தா அது சோல்ஜரோட எலும்பு கூடு. அங்கிருந்து தான் அந்த டிரான்ஸ்மிஷன் அவங்க மிலிட்டரி பேஸ்க்கு போயிருக்கோம். அதெல்லாம் பார்த்து சர்ஜன்ட் அலறி போயிடுறாரு. இங்க பில்டிங்ல ஹீரோவோட டீம் சர்ஜன்டோட டீம்னு சேர்த்து மொத்தமா ஒரு ஆறு பேர் இருக்காங்க. அப்ப மேல இருக்க ரூம்ல இருந்து ஏதோ சத்தம் கேக்குதுன்னு எல்லாரும் போய் பார்க்க அந்த ரூம் ஃபுல்லா எக்யூப்மெண்ட் எல்லாம் ஒட்டட புடிச்சு போய் பழசாகி இருக்கு. இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நாலு நாளைக்கு ஒரு தடவை அந்த US ஆளுங்க யூஸ் பண்றதுன்னு சொன்னாங்களே, இதெல்லாம் பார்க்கும்போது பல வருஷமா யூஸ் பண்ணாம இருக்கு. அப்ப இங்க வந்தவங்க எல்லாம் யாருன்னு உண்மை தெரியாதவனுங்க கேட்க ஹீரோ அதெல்லாம் கீழே எடுத்துட்டு போங்க, நாளைக்கு US ஆளுங்க யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்ல சர்ஜன் டீம்ல இருந்தவன் ஹீரோவை பார்த்தே கன்னை எய்ம் பண்ண ஹீரோ மேல டவுட் கிரியேட் ஆகி இடமே ஒரு டென்ஷன் ஆயிடுது. ஹீரோ டீமுக்கு மட்டும்தான் உண்மையா அவங்க செத்துட்டாங்கன்னு தெரியும், சர்ஜன் டீமுக்கு தெரியாது. ஹீரோ அதனால கன்னை எய்ம் பண்ணவன் கன்னத்திலேயே பலார் பலார்னு வச்சு உயிரோட இருக்கணும்னா என் பேச்ச இப்ப கேளுன்னு சொல்லிட்டு கீழே போயிடுறான். கீழே எல்லாரும் என்ன பண்றதுன்னு தெரியாம அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்மிஷன் ரிசீவ் ஆகுது. ஹீரோ அலறி அடிச்சுட்டு அதை போய் எடுக்கிறான். அதுல நாளைக்கு காலையில 5:30 உங்களை கூட்டிட்டு போக ஹெலிகாப்டர் அப்புறம் ஒரு டீம் வருதுன்னு ஒருத்தன் சொல்றான். ஹீரோ இல்ல, நீங்க உடனே இங்க வந்தாகணும், இங்க எதுவுமே சரியா இல்ல, போற டைமுக்கு நாங்க உயிரோட இருப்போமானே தெரியலன்னு சொல்ல அவன் பதிலுக்கு இல்ல சார் சாரி, இங்க இருட்டா இருக்கு, சோ நாங்க காலையில தான் கிளம்ப முடியும்னு சொல்லி அந்த டிரான்ஸ்மிஷன் கட் ஆயிடுது. அப்ப மெயின் டோரை யாரோ பலமா தட்டுற சத்தம் கேக்குது. ஹீரோ எல்லாரும் அவங்கவுங்க பொசிஷன்ல நில்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த கதவை பாயிண்ட் பண்ணி கன்னோட நிக்கிறான். கதவுக்கு அந்த பக்கமா இருந்து கதவை தொறன்னு சத்தம் கேக்குது. அது யாருதுன்னா சர்ஜன்டோட குரல். அதை கேட்ட ஒருத்தன் நம்ம சர்ஜன் தான் வந்திருக்காருன்னு ஹீரோ எவ்வளவு சொல்லியும் கேட்காம கதவை திறக்க ஓடுறான். கடைசியில கதவை திறந்த விட்டுறான். சர்ஜன்ட் அந்த இடத்துல இருந்த டிரான்ஸ்மிட்டர் மிஷினோட அந்த எலும்பு கூடையும் சேர்த்து தூக்கிட்டு வந்துட்டு நம்ம இங்க வந்தே இருக்க கூடாதுன்னு முகத்துல எந்தவித பயமும் இல்லாம ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோக்கு சர்ஜன் மேல பயங்கரமா டவுட் வருது. அதனால அவர் முகத்துக்கு நேரா கன்ன பாயிண்ட் பண்ணி உன்னோட நேம் அண்ட் அபிஷியல் ஐடி நம்பர் என்னன்னு சொல்ல சொல்றாரு. ஏன்னா உண்மையாவே அங்க வந்திருக்கிறது சர்ஜன்டா இல்ல வேற ஏதாவதானு தெரிஞ்சுக்கதான் அப்படி கேக்குறாரு. சர்ஜன்ட்டும் அதை கரெக்டா சொல்லிட்டு இப்ப உனக்கு சந்தோஷமானு கேட்க ஹீரோவும் கன்னை இறக்கிட்டு ஒரு இடத்துல அமைதியா போய் உட்கார்ந்துறாரு. அப்ப ஹீரோ டீம்ல இருந்த ஒருத்தன் சர்ஜன் கிட்ட போய் பிளீஸ் என்ன காப்பாத்துங்க, என்ன
என்னை உயிரோட இங்கிருந்து கூட்டிட்டு போயிருங்க, நான் இங்க சாகக்கூடாது சாகக்கூடாதுன்னு அழுதுட்டே அவர் முன்னாடி மண்டி போட சர்ஜன் கையில வச்சிருந்த அருவாலை அப்படியே ஓங்குறான். அதை பார்த்த ஹீரோ சர்ஜன்ட் அந்த அருவாலை கீழே இறக்குங்கன்னு சொல்ல அந்த சர்ஜன்ட் டெட்லியா சிரிச்சுட்டு அந்த சோல்ஜரோட கழுத்தை அருவாலால ஒரு வெட்டு வெட்டிடான். சுத்தி இருக்கவனுங்க பயத்துல அலற ஹீரோ சர்ஜன்ட் உடம்புல எல்லா புல்லட்டையும் இறக்கிறாரு. அவரை தொடர்ந்து எல்லாருமே சர்ஜன்ட சுட அதே இடத்துல அவர் இறந்தும் போயிடுறாரு. சர்ஜன்ட்டுக்கு பேய் பிடிக்கல, ஆனா அவர் குழம்பி போற அளவுக்கு இங்க ஏதோ நடக்குதுன்னு தெரிஞ்சுகிட்ட ஹீரோ ஒரு செகண்ட் கூட கண்ணை மூடாம சுத்தி வாட்ச் பண்றான். அங்க அவங்க கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு அமானுஷ்யம் அவங்க கூடவே சுத்துற மாதிரி காட்டுறாங்க. அப்ப ஒரு சோல்ஜருக்கு இறந்து போன சோல்ஜர் கண்ணுக்கு தெரிய அவங்கள சுட அந்த சோல்ஜர் கண்ணை தூக்க ஹீரோ கரெக்டா நோட் பண்ணி அவனை பார்த்து கத்துறான். அந்த ஜோக்ல சுயநினைவுக்கு வந்த சோல்ஜர் திரும்ப அங்க பாக்காங்க யாருமே இல்ல. இப்ப இன்னொருத்தங்கிட்ட அந்த உருவம் போக அவன் அதை சுட பாக்க ஹீரோ அதையும் நோட் பண்ணி எல்லாரையும் நேம் அண்ட் ஐடி நம்பரை சொல்ல சொல்றான். எல்லாரும் கரெக்டா சொல்லிடுறாங்க. அந்த டைம் மேல இருக்க எக்யூப்மெண்ட்ஸ்ல இருந்து ரத்தம் வழியுது. கீழே உடஞ்சு போன ரேடியோல இருந்து டிரான்ஸ்மிஷன் கேக்குது. அப்ப அதை பாத்துட்டு இருக்க ஒருத்தனுக்குள்ள பேய் போயிருது. ஹீரோ அவனை செக் பண்ண பாக்க அதுக்குள்ள அவன் தங்கிட்ட வச்சிருந்த பாம்போட பின்ன ரிமூவ் பண்ணிடுறான். அதை பார்த்த ஹீரோ அவனை சுட்டுட அந்த பாம் விழுந்துருது. அதை பார்த்த இன்னொருத்தன் அதை தூக்கி போட பாக்க அதுக்குள்ள அது வெடிச்சும் போயிருது. அதுல மத்தவங்க இறந்துட தூக்கி போட்டவனுக்கு செம்மையா அடிபட்டு கண் பார்வை போயிடுது. மிச்சம் நாலு பேர் தான் இப்ப உயிரோட இருக்க. ஒருத்தன் ஹீரோ கண்ணு முன்னாடியே இன்னொருத்தனை கொன்னுட ஹீரோ அவனை சுட்டு சாவடிக்கிறாரு. அவன் ஹீரோ கிட்ட பயத்துல என்னோட டேக் எல்லாம் காணோம், எனக்கு உயிரோட திரும்பி போனோம், பிளீஸ் என்னை காப்பாத்துங்கன்னு சொல்ல ஹீரோ கண்டிப்பா உயிரோட நம்ம போவோம்னு சொல்லிட்டு அவன் சட்ட பாக்கெட்ல ஒரு போட்டோ இருக்கிறத பாத்துறாரு. அதுல சில யூஎஸ் ஆர்மி சோல்ஜர்ஸ் இருக்காங்க. அது இல்லாம அந்த ஒயிட் டிரஸ் பொண்ணும் அதுல இருக்கா. இப்ப அந்த இடத்துலயும் மணி இருக்கிறத ஹீரோ பாத்துறாரு. அப்ப அதை எடுக்க போக போட்டோல இருந்த பொண்ணு அவன் கண்ணு முன்னாடி நிக்கிறா. உடனே கண்ணுல அடிபட்ட சோல்ஜர் கிட்ட உன் கன் எடுத்து நான் சொல்ற பக்கமா எய்ம் பண்ணுன்னு சொல்ல, அதாவது தனக்கு முன்னாடி நிக்கிற அந்த பொண்ணு பக்கமா சூட சொல்ல. அந்த பொண்ணு கண்ணு வழியா இதுவரைக்கும் அந்த ஆர் பாயிண்ட்ல நடந்ததெல்லாம் ஒரு செகண்ட்ல ஹீரோ கண்ணு முன்னாடி வந்து போக அப்ப ஹீரோவோட ஆர்டர் கேட்டு கண்ணுல அடிபட்டவன் சூட அது ஹீரோ மேல பட்டு அந்த இடத்திலேயே ஹீரோ இறந்தும் போறாரு. அப்படியே காலையில விடுது. காலையில வரதா சொன்ன ஹெலிகாப்டர் அவனை வந்து கூட்டிட்டு போயிடுது. அவங்க நாம ஒருத்தர மட்டும் தான் கூட்டிட்டு வரோம், மத்த எட்டு பேரும் எங்க போனாங்கன்னே தெரியலன்னு ஹெட் குவார்டர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அந்த சீன் கட் ஆகி படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு டிரான்ஸ்மிஷன் வந்துச்சுல, அதே மாதிரி ஒரு டிரான்ஸ்மிஷன் பில்டிங் மேல இருந்த எக்யூப்மெண்ட் ரூம்ல இருந்து போற மாதிரி காமிச்சு அதே இடத்துல படத்தையும் முடிக்கிறாங்க. படத்தோட கிளைமேக்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னு புரியல ப்ரோன்னு நிறைய பேருக்கு தோணிருக்கும். அதுக்கான ரீசனை படத்திலேயே சொல்லிருக்க மாட்டாங்க, இருந்தாலும் உங்களுக்காக நாங்க கொஞ்சம் ட்ரை பண்றோம். சைனீஸ் நிறைய அப்பாவி வியட்நாம் மக்களை அந்த சமயத்துல கொன்னு குவிச்சிருப்பாங்க. அதுல பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு தான் அந்த இடத்தையே சபிச்சு அங்க வரவங்களை கொன்னு குவிக்கிறா. ஏன்னா அங்க வரவங்க எல்லாருமே போருக்காக துப்பாக்கியையும் கத்தியையும் தூக்கிட்டு வரவங்க. அமைதிக்காக யாராச்சும் வந்தா தப்பிக்க மேபி வாய்ப்பு இருக்கு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.